என் இதயத்தில் பிரேம தீபம் ஏற்றிய உனக்கு என் அழகை எல்லாம் விருந்தாக அளிக்கிறேன் என்றால் ஏற்றுக்கொள்ள மாட்டாயா? எனக்கு ஒன்னும் புரியல. அது என்ன மன்மதா? உன் மேல் என் பாசம் கடல் அலைகள் போல் எழுந்து எழுந்து பொருள்வதை பார்க்க மாட்டாயா? தமிழ்ல பேசு. நான் பேசுகிறது பைந்தமிழ் அழகு மொழிதான், பிரபல நாவலாசிரியரின் மணியான வார்த்தைகள். நீ என்னை விரும்பாமல் போனால் வெண்ணிலவில் அன்னைகள் போக்காது, மண்ணிலே முல்லைகள் போக்காமல் போய்விடும், பொதிகமலை தென்றல் வீசாமல் அடங்கிவிடும். அப்படின்னா ஃபுல் ஸ்பீட்ல ஃபேன் ஆன் பண்ணிக்க, ஜம்முன்னு காத்து வரும். எனக்கு நிறைய வேலை இருக்கு, கொஞ்சம் போமா? அழகிய அந்தி வேளையில் அன்பரை காத்திரம் சகஜமே. சென்று வருகிறேன். வணக்கம். வென்று வருகிறேன். வந்து சேர்ந்துச்சு யாமினி. அழைத்தீரா அன்பரே? ஆமாம் பிரியமே, இங்க வந்து உட்கார். அடி என் பாக்கியசாலி. யாமினி, உன் பிரேமியை பரிசோதிப்பதற்காகவே அப்படி சொன்னேன், ஆனால் என் மனதில் நிறைந்துள்ளது நீதான். ஆமாம் யாமினி, உன் நாவல் மொழியினால் என் செவியில் ஆயிரம் வீணைகளை மீட்டுகிறாய் யாமினி. யாமினி, நான் அளிக்கின்ற பழத்தை நீ தின்னுகையில் உன் கண்கள் என் கண்களை பார்க்கையில் என் இதயம் இன்பலோகத்திற்கே சென்று விடுகிறது. இந்த உலகத்தில் உன் ஒருத்தியைத்தான் நான் காதலிக்கிறேன். யாமினி, இந்த பழம் போதும், அதிகம் தின்றால் அஜீர்ணம் வரும். நீ வெளியே சென்று பிரேம பவனத்தில் உலவி வா. ஆகட்டும் மன்மதா. ஓ நன்றி.